பத்து நிமிஷத்தில் சொல்கிற அதே கதை, அரை மணி நேரத்தில் சொல்கிற அதே கதை, அந்த ஒரு கேச்சிங் பாயிண்ட்ஸ், நம்மளை அதை கட்டி போடுற ஒரு விஷயம், அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேக்காக அவரோட இணைந்து பணியாற்றுறப்போ, ஒர்க் பண்ணுறப்போ, அவருடைய அந்த தேடல், அந்த தாகம் ரொம்ப சின்சியராக இருந்துச்சு. எந்த ஒரு சீனுக்கும் வந்து உடனே கன்வின்ஸ் ஆகிட மாட்டார். ஒரு நல்ல சீன் வந்தால் கூட, பேசினா கூட, அதை அப்படியே ஆற போட்டு ஊற போட்டு மறுநாள் நெக்ஸ்ட்டு ஒரு அந்த அந்த தட்டி தட்டி பார்த்து தேங்காய் வாங்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த சீனோட இது என்ன, புதுசாக இருக்கா, இதில் ஏதாவது புதுமை இருக்கா, இதுக்கு முன்னாடி வராமல் இருக்கா, நம்ம கதைக்கு அது மூமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோணத்துலையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த திரைக்கதை நகரும். இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட், அதர்வாவோட லுக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதர்வா அண்ட் ராஷி கண்ணாவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு லுக் அண்ட் கேரக்டர். தென் இஸ் ருத்ரா, அனுராக் காஷ்யப் ஆண்டகனிஸ்டாக வராரு. ஆடியன்ஸ்க்கு வந்து அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூத் ஆடியன்ஸுக்கு வந்து செம கிக்காக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு. தென் நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன், 15 minutes அவங்களுடைய போர்ஷன்ஸ், இதில் வந்து அந்த எனக்கு வந்து என்னென்னா அந்த எமோஷன்ஸ் வந்து ஜென்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் அந்த சீன்ஸை வந்து அந்த அவங்களோட போர்ஷன் பார்த்துட்டு ஜென்ஸோட கண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து கண்ணீர் வருங்க. இவ்வளோ பேரை காம்பினேஷனாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரியலாக கஷ்டமான விஷயம்தான். அதை ஜெயக்குமார் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் மனம் கோணாத லெவலுக்கு இந்த கதையை முதல்ல எழுதின அஜய்க்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து முருகதாஸ் சார்ட்ட ஒர்க் பண்ணுறப்ப அவரோட அசிஸ்டண்ட் ஒவ்வொருத்தவங்களோடு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க அசிஸ்டெல்லாம் நண்பராவாங்க, அவங்களுடைய படங்கள் வந்து வந்து கதை சொல்லுவாங்க. அவங்களோட படத்தை நான் பண்ணியிருக்கேன். அதேமாரி ஆனந்த் சங்கரோட படம் இருமுகன் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் வந்து அஜய் ஞானமுத்தோட இந்த கதையை ஒருத்தன்ட்டு சொல்கிறப்போ எனக்கு உண்மையிலே வந்து பட்டுக்கோட்டை சார் சொன்னார் வசீகரமான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு வசீகரமான ஐடியா தான். எல்லாருக்குமே அது பங்கெடுக்கிற மாதிரி வந்து எல்லா ஸ்டாருக்குமே வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி இந்த கதையை அவர் எழுதி வந்தார். நயன்தாராவாக மாறின கதை எனக்கு தெரியல. நான் கேட்குறப்பே வந்து நயன்தாரா மேடம் தான் இதை பண்ணுறாங்க அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்காகவே எழுதின மாதிரி இந்த கதை எனக்கு இப்போ தான் தெரியுது. அவங்க வந்து ஒரு மேல் கேரக்டருக்கு எழுதிட்டு அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நயன்தாராக்காகவே எழுதின மாதிரி இந்த ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஐ பர்சனலி லவ் த்ரில்லர்ஸ், பட் த ஃபேக்ட் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ லவ்ட் அபவுட் த ஃபிலிம் வாஸ் த ஃபேக்ட் தட் எவ்ரி கேரக்டர் ஹேஸ் அ லவ்லி ஸ்பேஸ் இன் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி கேரக்டர் லீவ்ஸ் த மார்க் இன் த ஃபிலிம். இந்த படத்தோட பின்னணி இசை தான் இந்த படத்தோட நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணது இந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசைக்கு தேவைப்படுதுன்னு ஆல்பம் ரிலீஸ் ஆனக்கப்புறமும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே காதல் ஒரு ஆகாயம் பாட்டை வந்து இல்லை ப்ரோ இது படத்துக்கு வந்து இது வந்து பாட்டாக வச்சா வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் தான், ஆனால் படமாக வந்து இதை இந்த பாட்டு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்குறப்ப வந்து பாட்டு எக்ஸ்ட்ரா போடுறோம், ஏற்கனவே இருக்கிற பாட்டை குறைக்கிறோம் அப்படியெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வேற இந்த படத்துக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாரு. இது அஜய் என் நண்பனுங்கிறனால மட்டும் சொல்ல, நான் இந்த படத்தினால அஜயோட ரசிகனா மாறினதுனால சொல்றேன். படம் வந்து பண்ணும்போது காஸ்டியூம்ஸ் வந்து ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டிசைனரோட வருவாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு தனித்தனி டிசைன் வச்சிருப்பாங்க, எல்லாருமே அவங்கவுங்க காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணிப்பாங்க, ஒரு சீன்ல வந்து நிற்பாங்க. நிற்கும் போது என்ன ஆயிடும்னா சம்டைம்ஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கலர்ல இருப்பாங்க காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே ஒரே கலர்ல வந்து நிற்பாங்க, இல்லை அவங்க விருப்பப்பட்ட ஏதோ ஒன்று அப்படி ஒன்று போகும். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஒரே ஒரு டிசைனர், அந்த ஒரே டிசைனர் வச்சு எல்லாருக்கும் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஒரு ஒரு டிசைனுக்கு நாங்கள் லுக் புக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புக்கு போடலாம்.
ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் இந்த சீனில் இந்த கேரக்டர் என்ன ட்ரெஸ் பண்ணும், இந்த சீனில் இந்த கேரக்டர் என்ன ட்ரெஸ் பண்ணும், இந்த ரெண்டு கேரக்டரோட காஸ்டியூம் ஒரே காஸ்டியூம் கலராக இருக்கக்கூடாது, கலர் கிளாஷஸ் இருக்கக்கூடாது, ஆரி சரோட உட்காந்து கலர் பேலட்ஸ் என்ன, இது வந்து ஒரு ஒரு தனி ஒரு டிஸ்கஷன். இது எல்லாரும் பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர்டி சார், நாங்கள், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாரும் உட்காந்து இது எந்த அளவுக்கு விஷுவலா இது அழகா கொண்டு வர முடியும்ன்றதுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது. அஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும். அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த மூவி. ஐ தேங்க் சி ஜே ஜெயக்குமார் சார், அஜய் சார், அத்தர்வா, ராஷி கண்ணா, டு தேங்க் யூ ஃபார் புட்டிங் அப் வித் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்டி ராஜசேகர் சார் ஃபார் கிவிங் மீ த கலர் பேலட் ஃபார் த ஃபிலிம். சேஸ் வந்து டிஃப்ரெண்டா எடுக்கணும். சைக்கிள் வந்து நார்மலா ரோட்ல ஓட்டாம சில சைக்கிள் வந்து சில பிளாட்ஃபார்ம்லேயும் சரி சில சைட் எந்தெந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக ஓட்ட முடியாத இடத்துலலாம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து இங்கே ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை, வேணா என்னுடைய ஸ்டன்ஸ் டீம் வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க, அவங்கள வர வைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னோடனே ஓகே வர வைக்கலாம்னு சொல்லி ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டிஸ்கஷன் பண்ணும்போதே இப்போ டேரக்டர் நான் பார்த்துருக்கேன், அவருடைய உடம்பு நல்லா வெயிட்டாக பாடியாக இருக்கும், பட் மைண்டு வந்து பயங்கர ஸ்பீடு, எங்கள் அளவுக்கே அது வந்து ஓடி வந்து எல்லாமே பண்ணுவார். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 ஷார்ட் எடுக்கும் போதும் வந்து மாஸ்டர் இதை மாற்றி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எது எது படத்தில் வருமோ அது மட்டும் தான் எடுப்பார். அதே நேரத்தில் எடிட்டிங்கோட சரி மாஸ்டர் இது எனக்கு வேணும், இது போதும், இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி நல்லா டிஃப்ரெண்டான ஆக்ஷன் வந்துருக்கு இந்த படத்தில். அஜய் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இப்போ கேட்டு இமீடியட்டாக ஒரு 6 மந்த்ஸில் ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2013 வந்து எனக்கு நரேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். ரொம்ப ஆசையோடு இருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஒவ்வொரு படம் சைன் பண்ணும்போதும் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் சரி அடுத்து வந்து அஜயோட ஸ்கிரிப்ட் பண்ணலாமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நிறைய கன்ஸ்டியன்ஸ் இருந்தது. பட் ஒரு விஷயத்தில் மட்டும் நானும் அஜய் ரொம்ப தெளிவாக இருந்தோம், என்னானாலும் எந்த காம்ப்ரமைஸோடு இந்த படம் பண்ணிடக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த 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 அளவுக்கு இந்த படம் எடுக்க முடிஞ்சா இதை பண்ணுவோம், இல்லைனா இப்போதுக்கு தொடவே வேணாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் அஜய் வந்து டிமாண்டிக் காலனி பண்ணார், அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீட் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா அமைஞ்சது, சரி ஓகே இந்த படம் இப்போ வந்து கரெக்டான டைமா இருக்கு இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து திருப்பி அலைச்சல் இருந்தது நிறைய பேர்கிட்ட. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமார் சார் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்து இறங்கினாரு. ஒவ்வொரு போஸ்ட் பார்க்கும்போது நடிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனா பட் அவங்க ரியல் ரியாக்சன் இருக்கிறதுனால அவங்க தொழிலே அதான் தான் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் அது வந்து பூர்த்தி ஆகிப்போச்சு. இல்லை அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸு ஒரிஜினலாக பண்ணியிருந்தாங்கன்ட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு காட் ஃபாதராக எங்கள் சின்ன கலவான விவேக் அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாவில் வந்து ஒன்ஸ் அப்படி அவுடானாலும் வச்சு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரியல் இருக்கும், அது இன்னும் போகாதுன்னு இல்லை. ஆனால் பட் அவர் நடித்த படங்கள் சரி எழுதிய வசனங்கள் எல்லாம் முக்கிய பங்கு, அவங்க கூட இருக்க ஒரு டீம் இருக்கு, செல்முருகன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சின்ன கலைவாணரோட நடிக்கிறேன் விவேக் சார், அது உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், என்ன வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி விஜய் சார், விஜய் சாரை பற்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எங்க இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம், ஒரு முக்கியமான திரைப்படம், ஏன்னா வந்து மாணவர்களுக்கான திரைப்படம், அதனாலதான் மாணவர்கள் இதை இந்த ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வந்திருக்கிறதுனால அவங்கள சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுவதும் இந்த மாணவர்களுக்கான சரியான திரைப்படங்கள் தான். அப்படி இப்ப கூட நான் மாணவன் சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல சொல்ற அதே விஷயம் தான், இந்தியா 2020 இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடாக இருக்கும். என்னுடைய ஆரம்பகால திரைப்படங்கள் எனக்கு கொஞ்சம் வந்து சரியா அமையாத ஒரு ஒரு டைம் வருது, கரெக்டான திரைப்படங்கள் வந்து சரியா அமையாத ஒரு நேரம் வருது. ஸோ அதுக்குள்ள எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருந்தது, இது வந்து இந்த துறையை நான் வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லாட்டி என்ன பண்றது ஏது பண்றது, இல்லாட்டி மறுபடியும் ஒரு கீபோர்ட் கொடுக்குறாங்க கோயிலுடைய வேலையை வந்து அப்படி தொடரலாமா, இல்லை எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் இருந்தேன். எனக்கு வந்து என்னன்னா இசைக்குள்ள நான் இருக்கணும் அவ்வளவுதான், இசையமைப்பாளராக தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது, ஏன்னா இசையை நான் அவ்வளவு இசைக்கிறேன். இசைக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே தான், அது இன்ன வரைக்கும் அதே ஒரு மனநிலையோட தான் இருக்கு, நான் இசையோட இருக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்காண்டி எனக்கு அமைஞ்சு எல்லா விஷயங்களும் வந்து இறைவன் எனக்கு போட்ட விஷயம் தான் நினைக்கிறேன். பட் ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க என் வாழ்க்கையில, அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபரா வந்து விவேக் சார் வந்து நான் பாக்குறேன். ஒண்ணு,
தன்னம்பிக்கையினால் உயர்ந்து நிற்கின்ற தனுஷ். ரெண்டாவது, ஒரு பாடல் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த அனிருத் அவர்களை. அனிருத்துக்கு ரெண்டாவது நன்றி. மூணாவது யாரு தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த படத்துல பாடியிருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்து இந்த படத்துல பாடியிருக்காரு, ஆனா இந்த படத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் வந்தாங்க இந்த மேடைக்கு. அவங்களும் இசையமைப்பாளர்கள் தான். இமான் இதை இந்த இசைத்தட்டை வெளியிட போறாரு. அது வந்து ஹிப்ஹாப் ஆதி ஹிப்ஹாப் தமிழா வந்து இதை வாங்க போறாரு. ஆனா இந்த படத்துக்கு முதன் முதல்ல ஒரு இசையமைப்பாளர், ஒரு புது பையனை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த முதல் படத்துலயே அத்தனை சாங்கும், நான் நாலு சாங் கேட்டீங்க, நாலு சாங்கை நீங்க பயங்கரமா கை தட்டி ஒன்ஸ் மோர்லாம் கத்துனீங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கணேஷ் அதுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. இந்த பையனுக்கு யார் ஆசீர்வாதம், அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட், கடவுளின் ஆசீர்வாதம், தயாரிப்பாளின் ஆசீர்வாதம், இது எல்லாவற்றுக்கு மேலாக ரசிக பெருமக்கள், ஊடக பெருமக்கள், உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக அவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்கே நீ போனாய், என்னை நீங்கி தானாய், சொல்லாமல் சென்றாய் என் செல்லமே, தாயில்ல பிள்ளை ஆனேனே நானே, ஆராரோ பாட வா செல்லமே, நீ இல்ல வாழ்க்கை எனக்கென்னடா, நீ போன பின்னே நான் என்னடா, உன் பிஞ்சு பாதம் காணாமலே என் நெஞ்சு சுடுதே ஆறாமலே. நீங்க பாத்துக்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேக்சிமம் படங்கள்ல இந்த தற்காப்பு பத்தி நிறைய படங்கள் அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில இன்னைக்கு வந்து அந்த அந்த காலங்களை நினைவு செய்கிற நினைவு படைக்கிற வகையில இன்னைக்கு வந்து இந்த படம் செய்திருக்கிறார் நம்ம ப்ரொடியூசரும் இந்த டீமோட இணைந்து. இது நல்லா சக்சஸ் ஆகி அந்த குழந்தைகள் இந்த நடித்த இந்த படத்தை நல்லா சக்சஸ்ஃபுல்லா இதாகி நல்ல அவார்டு வாங்கி இந்த படத்தை ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் வாழ்த்து அது படம் நல்ல சக்சஸ் ஆகணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விடுபடுகிறேன். தமிழ் சினிமாவில் முதல் கதாநாயகன் என்றால் தேவராஜ் அவர்கள் பி சின்னப்பவர்கள் தான். அந்த பி சின்னப்பவர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சிறப்பாட்டத்தை கட்ட இந்த வரலாறு உண்டு. இப்படிப்பட்ட வரலாறு பொய்த்து போகக்கூடாது என்பதை தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவில் எழுமின் என்ற சிறப்பான தலைப்போடு நல்ல முயற்சியை கண்டித்த அத்தனை இளைஞர்களை நான் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கு கொண்ட வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இந்த படக்குழுவினருக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, ஏன்னா இன்னைக்கு தற்காப்பு கலையை மாணவர்களுக்கும் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற இலக்கு அவங்கள்ட்ட இருக்கு, சினிமா துறையை பாதுகாக்க வேண்டிய இலக்கை என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு தமிழ் சினிமா அவ்வளவு பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கிறேன். எனவே இந்த எழுமின் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த திரைப்படத்திற்கு எங்களுக்கு வரி விலக்கு உங்களால் அளிக்க முடியுமா? இதை விவேக் சார் பெற்று தருவாரா? இதுதான் இப்பொழுது என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் இது அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களும் அழைத்து சென்று கட்டாயம் காட்ட வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான திரைப்படம். இன்று டிக்கெட் விலை அதிகரித்திருப்பதால் குழந்தைகள் பெற்றோர்களோடு ஒரு குடும்பமாக சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை குறைந்து கொண்டே வருகிறது. இதை கவனத்தில் கொண்டு எங்கள் படத்திற்கு ஏதாவது சிறப்பு அந்தஸ்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பொதுமக்களோடு இணைந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.